வெல்கம் டு பலகார்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட். இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016 1. வீரியன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டைல் ப்ளஸ் 1.5 CR அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரட்டுருக்காங்க. இது ஒரு டீசல் வண்டி தான். இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 125,800 கிலோமீட்டர் ரன்னிங்காக இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் வண்டிக்கு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 30/5/2023 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த வண்டியோட ஐடிவேல் பார்த்தீங்கன்னா 7,55,000 வரும்னு இருக்காங்க. ஏசி வந்துடும், பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக்கு, டபுள் ஏர் பேக்கு வந்துடும், அழகு வீலு, சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு, ரிமோட் லாக்கும் வந்துடும். காரோட டயர் பேன் பார்த்திங்கன்னா 4 டயருமே ஒரு 80% நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. கார் பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்திங்கன்னா தர்சன் கார்ஸ் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும். டிஎன் 34X 38/64 அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 7,60,000 சொல்கிறாங்க. ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலாகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு பாலாகார்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட். இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016 1. வீரியன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டைல் ப்ளஸ் 1.5 CR அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரட்டுருக்காங்க. இது ஒரு டீசல் வண்டி தான். இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 125,800 கிலோமீட்டர் ரன்னிங்காக இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் வண்டிக்கு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 30/5/2023 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த வண்டியோட ஐடிவேல் பார்த்திங்கன்னா 7,55,000 வரும்னு இருக்காங்க. ஏசி வந்துடும், பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக்கு, டபுள் ஏர் பேக்கு வந்துடும், அழகு வீலு, சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு, ரிமோட் லாக்கும் வந்துடும். காரோட டயர் பேன் பார்த்திங்கன்னா 4 டயருமே ஒரு 80% நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. கார் பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார்ஸ் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும். டிஎன் 34X 38/64 அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 7,60,000 சொல்கிறாங்க. ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலாகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு பாலாகார்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட். இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016 1. வீரியன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டைல் ப்ளஸ் 1.5 CR அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரட்டுருக்காங்க. இது ஒரு டீசல் வண்டி தான். இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 125,800 கிலோமீட்டர் ரன்னிங்காக இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் வண்டிக்கு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா